பர்சன்ட் படித்து முடிக்கும்போது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது முடிக்கிறப்ப தெரியும் ஓகே அது மாதிரி ஃபுல் லெசன் உட்காந்து படிக்க மாட்டேன். குட்டி குட்டியாக அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த எம்டி பேஜஸ் இருக்கும் அந்த எம்டி பேஜஸ்லேயே எழுதி வச்சுக்கோ ஒரு லெசன் முடிகிற போது. இதெல்லாம் தான் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட் அட்டம் படிக்கும்போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் இறங்கும் போது நமக்கு கண்டிப்பாக 10 போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் வில் நாட் பி யுவர் பர்ஃபெக்ட் டே, அது ஒரு பர்ஃபெக்ட் ஷெடியூலாகவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி இப்போ பண்ணணும் அது இப்போயே பண்ணணும், நாளைக்கு பண்ணலாம் நினச்சிங்கன்னா அது ஒரு வாரம் கழிச்சு உங்களால் பண்ணி முடிச்சிருக்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக வர்றீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு ஒரு ஷெடியூலை படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் எம்எம்டி கேந்திரியா, நான் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வர்றேன். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம் அண்ட் ரிசல்ட்ஸில் வந்து ஸ்டேட் செகண்ட் செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் பொசிஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில டைமில் இயர்ஸ் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ரியல் லைஃப்பில் எதோட ரிலேட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த மாதிரி படிச்சுக்குவேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எது வேணாலும் இருக்கட்டும் அந்த மாதிரி படிக்கும் போது அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒன்னோட இன்னொன்று எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சி படித்தோம்னாலே அது வந்து ஈஸியாக நம்ம மைண்டில் நிற்கும். அதுக்கடுத்து இப்போ ஏதாவது ஒரு இப்போ நான் போயிட்டுருக்கேன், ஏதாவது ஒரு லைவாக ஒரு விஷயம் பார்க்குறேன்னா டக்குன்னு சப்ஜெக்டில் என்ன படித்தோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல யோசிச்சு சொல்லி பார்ப்பேன். இப்போ நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நான் பில்ட் பண்ணுறேன்னா கூட அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஸ்டடீஸில் இருக்க அந்த குட்டி குட்டி எலமெண்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்குவேன். அடுத்து வந்து இப்போ எப்பயாவது போர் அடிக்கிற டைமில் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு டிபேட் மாதிரி இப்போ நான் 10 க்வெஸ்சன் கேட்குறேன் நீ அதில் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னு பார்க்கலாம், நான் 10 க்வெஸ்சன் கேட்குறேன் நீ எவ்வளோ அப்படி பண்ண தான் எனக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங்காக சேர்ந்து நல்ல ஞாபகம் இருக்குது. வெற்றியோட யூனிட் 9 புக்கு படிக்கிறப்ப அந்த புக்கு வந்து ஒரு 200 பேஜ் இருக்கும், அதை நாளே நல்லா படித்தோம். ஆனால் எப்போ கேட்டாலும் அந்த புக்கு மறக்காது. மெயின் ரீசன் ஒரு சாப்டர் முடித்த உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க 10 க்வெஸ்சன் கேட்குறது நான் அவங்களுக்கு 10 க்வெஸ்சன் கேட்குறது மாற்றி மாற்றி க்வெஸ்சன் கேட்டு அதில் தப்பாக சொல்கிற க்வெஸ்சன் இன்னும் ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படி இந்த தப்பில் கற்றுக்கிட்டு வந்து அந்த ஒரு ஒரு டிஸ்கஷன் மூலமா என்னோட ரிமெம்பரன்ஸை வந்து நான் அதிகப்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் இறங்கும் போது நமக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ டெஃபினட்டாகவே ஒரு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 இயர் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த 1 இயரில் ஸ்ட்ராங்காக என்னெல்லாம் என்னால் படிக்க முடியுமோ அதை ஃபுல்லாக படித்து டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டு போட்டால் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டெஸ்ட் போடும் உங்களுக்கான ரிமெம்பரன்ஸ் வந்து அதிகமாக வரும். நிறைய டெஸ்ட் போட்டு வச்சனால அது ஆட்டோமேட்டிக்காகவே என் மைண்டில் சப்கான்ஷியஸாக இருந்துச்சு. அப்போ செகண்ட் டைமுங்கிறப்ப ஒரு 10 நாள் தான் படித்ததை ஜஸ்ட்டு எடுத்து ரிவைஸ் பண்ண, அதுவும் முன்னாடி சிலபஸ் வைக்காமல் படித்தேன். இப்போ சிலபஸ் வச்சுனாலும் பாதி லெசன் எனக்கு அதில் ஒமிட் ஆயிடுச்சு. ஸோ சிலபஸ் வச்சு ஜஸ்ட் 10 நாள் கூட தேவைப்படல. படிக்கும் போதே நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நீங்கள் படித்ததை அடிக்கடி டெஸ்ட்டு போட்டு பார்த்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னாலே போதும். இந்த குட்டி குட்டி அந்த நியூவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் லைக் இந்த மைண்ட் மேப் மாதிரியான விஷயங்கள், ஒருத்தரோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், இது மூலிமா அந்த சில விஷயங்களை நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சு படிச்சிங்கனாலே போதும். செகண்ட் டைம் நீங்கள் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து அதை பார்த்துக்கிட்டாலே போதும். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு லெசன் படித்து முடிக்கும் போது ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது நமக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது முடிக்கிறப்ப தெரியும் ஓகே இந்த லெசன் இவ்வளோ பெருசு இருந்தாலும் இதில் பாயிண்ட்டுங்கிறது ஒரு 20 தான் இருக்குன்னு உங்களுக்கு புரியும் இல்லையா. அதை என்ன பண்ணுங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுட்டு அந்த ஒரு லெசனுக்கு பின்னாடி அந்த ஸ்டிக்கி நோட் அட்டாச் பண்ணி இதுதான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு குட்டி குட்டி குட்டியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது உட்காந்து அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கணுன்ற தேவை கிடையாது, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மட்டும் படித்தா போதும். நான் என்ன பண்ணிப்பேன் அது மாதிரி ஃபுல் லெசன் உட்காந்து படிக்க மாட்டேன். குட்டி குட்டியாக அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த எம்டி பேஜஸ் இருக்கும் அந்த எம்டி பேஜஸ்லேயே எழுதி வச்சுக்கோ ஒரு லெசன் முடிகிற போது. இதெல்லாம் தான் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட் அட்டம் படிக்கும்போது உட்காந்து ஃபுல் லெசன் படிச்சுட்டு இருக்கணும்னு தேவையில்லை, அதை மட்டும் பார்த்தா போதும். இல்லை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன், அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலும் எனக்கு போதும் இல்லையா. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கான்செப்சுவல் கிளாரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த சிலபஸ் வச்சு செயினாக படிச்சுக்கோங்க. படிக்கும்போது அந்த குட்டி 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 ஈவெண்ட்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க, அதை மட்டும் செகண்ட் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். உள்ளே திரும்ப போய் உட்காந்து ஒரு லெசனுக்கு 2 மணி நேரம் அலாட் பண்ணுற அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஸோ என்னோட ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாதுன்னா படிக்கிறத மட்டுமே 24 மணி நேரமும் 364 படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் சக்ஸஸ் ஆக முடியாது. படிக்கிறதுங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ தியோரிட்டிக்கல் நாலேஜ். எப்போ ப்ராக்டிக்கலாக ஒருத்தன் அதை இன்வால்வ் பண்ணுறனோ அப்போ தான் அவன் சக்ஸீட் ஆக முடியும். ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் படித்ததை இன்வால்வ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுதான்னு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் அதை பண்ணலை, அதனால தான் மேபி எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட மெயின்ஸில் கூட. இப்போ செகண்ட் அட்டம்ப்டில் என்ன பண்ணேன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், தியோரிட்டிக்கலாக நான் படித்ததை ப்ராக்டிக்கலாக எழுதும் போது எனக்கு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். செகண்ட் திங், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம் 2 டைம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய விஷயங்கள் சிலபஸ்
கம்ப்ளீட் பண்ணல, நான் ரிவிஷன் பண்ணல, கம்பேர் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரிபடி. 3 லட்சம் பேர்த்துக்கும் இது நடக்குது. இது நார்மல் தான், இது அப்நார்மல் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். நம்ம படித்தாச்சு, ப்ராக்டிஸும் பண்ணியாச்சு, ஒரு கான்ஃபிடென்ஸாகவும் போயாச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதே தான் இப்போ நம்ம உட்காந்து ஒரு சிலர் பார்த்தோன்னா வந்து 20 மணி நேரம் கூட படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க் வராது. ஸோ மெயினாக என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் 5 மணி நேரம் படிச்சிங்கன்னா கூட போதும், கன்சிஸ்டண்டாக படிங்க. இன்றைக்கு 5 மணி நேரம்னா நாளைக்கு 5 மணி நேரம், ஒரு நாள் உட்காந்து 20 மணி நேரம் படிச்சுட்டு 4 நாள் விட்டுட்டு திரும்ப போய் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 மணி நேரம் படிக்கிறீங்களா இல்லை 8 மணி நேரம் படிக்கிறீங்களா, புரிஞ்சு படிங்க. இப்போ சிலபஸ் வச்சு, சிலபஸில் இந்த வார்த்தைக்கு இந்தந்த லெசன்ஸ் நான் படிக்க போகிறேன் காலையிலேயே போட்டு வச்சுக்கோங்க. இந்தந்த லெசன்ஸ் தான் இன்னும் நான் படிக்க போகிறேன், அந்த லெசன்ஸ் இன்றைக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்றதை கம்ப்ளீட் பண்ணி அந்த பேஸிஸில் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி படிங்க. இப்போ அடுத்த நாள் படிக்கிறப்ப இதை விட்டுறக்கூடாது. இது நம்ம இன்றைக்கி படிக்கிறப்ப இது 8 மணி நேரம் ஆகிருக்கலாம், அடுத்த நாள் அதை சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். ஸோ படித்ததை திரும்ப அடுத்த நாள் சொல்லி பாருங்கள், சொல்லி பார்க்கும்போது அது 1 மணி நேரமாக மாறும். இது 3வது நாள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு 2 நாள் படித்ததை சேர்த்து 3rd day படிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த 2 நாள் கவர் பண்ணதே 1 நாளில் கவர் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹோலிஸ்டிக்காகவும் கவர் ஆகிட்டே வரும். உங்களுக்கு ஃபஸ்ட் டே படித்ததே ஒரு 10 நாள் நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ரிமெம்பரன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி படித்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சு நல்லா எழுத முடியும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சு படிச்சுட்டு தான் இருக்கீங்க வந்து, ஆனால் அடுத்த அட்டெம்ப்டில் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 மாதம் தான் படிக்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகுது? அதாவது மேடம் வந்து வேலையில் படிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி மேடம்? அதே தான், இப்போ நான் ஒரு விஷயத்தை பண்ணும்போதே தெளிவாக பண்ணிடணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டோ 8வது அட்டெம்ப்டோ தெளிவாக பண்ணி அதிலேருந்து க்ரக்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே செகண்ட் அட்டெம்ப்ட்டுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தெளிவாக கான்செப்ட்டு புரிஞ்சிருச்சு, புரிஞ்ச கான்செப்ட் என்றைக்குமே மறக்காது, மெமரி பண்ணுற விஷயம் மட்டும்தான் மறக்கும். அதை நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, கஞ்சிக்கிட்டோம் இன்றைக்கி படித்தது அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணோம், அடுத்த நாள் படித்தது அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணோம். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது டெஸ்ட்டும் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ரிமெம்பரன்ஸும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட்டுங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக வர்றீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு ஒரு ஷெட்யூலை படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு இந்த டைம் ஷெட்யூலை புரிஞ்சுக்கணும். உங்களோட டைம் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் தெரிஞ்சுட்டு ஒரு லாங் டேர்ம் பிளான் போடுங்க, ஷார்ட் டேர்ம் பிளான் போடுங்க. டிசிப்ளினாக இப்போ நான் போய் படிக்க உட்காரணும் அப்படின்னா அந்த டைமில் கரெக்டாக போய் படிக்க உட்காந்துருங்க. உங்கள் சோர்சஸ் என்னங்கிறத ஆரம்பத்துலேயே அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி போய் உட்காரோன்னா அந்த டைமில், இப்போ நான் 10 மணிக்கு போகிறேன்னா 10 மணிக்கு போய் உட்காரணும், 10:10 போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் வில் நாட் பி யுவர் பர்ஃபெக்ட் டே, அது ஒரு பர்ஃபெக்ட் ஷெட்யூலாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இப்போ பண்ணணும், அது இப்பயே பண்ணணும். நாளைக்கு பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது 1 வாரம் கழிச்சு உங்களால் பண்ணி முடிச்சிருக்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு பிகினராக வர்றீங்க யாராக இருந்தாலுமே ஒரு ஷெட்யூல் இருக்கணும், அந்த ஷெட்யூலை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். ஒரு டிசிப்ளின் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கனால தான் ஒரு டிசிப்ளின் சிவில் சர்வெண்ட்டாக உங்களால் இருக்க முடியும். ஸோ பி டிசிப்ளின் டு பி சக்ஸஸ்ஃபுல்.